அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது வாழைப்பூ வடை. வாழைப்பூவை வச்சு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வடைக்காக நான் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கிறேன். ஒரு கப் அளவு வாழைப்பூ எடுத்திருக்கேன். வாழைப்பூவில் உள்ள நரம்பையும் ஒரு பட்டையாக ஒரு பகுதி இருக்கும், அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். வாழைப்பூவில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கும். இப்போது கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போது இதை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 10 பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இதில் தண்ணியை வடிகட்டிட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க வாழைப்பூவை தினமும் உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இந்த கடலைப்பருப்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப பட்டு போல் அரைக்கல, பாருங்கள், 1-2 கடலைப்பருப்பு கிடக்கு. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கருகப்பிள்ள 2 கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் எல்லாருமே வாரத்தில் 1 வாட்டியாச்சும் வாழைப்பூ கண்டிப்பாக சாப்பிடணும். கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உணவில். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா கரெக்டாக உருண்டை சேஃப் வரும், உடையாமல் வருது. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். வாங்க இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாலை எடுத்து நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா சூப்பரான வடை சேஃப் வந்துடும். இப்போ இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து வாழைப்பூ நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தோம்னா ஈவினிங் டைமில் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வாழைப்பூ சேர்த்துருக்கிறது கொஞ்சம் கூட தெரியாது, ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வடையை போட்ட உடனே திருப்ப வேணாம், 1-2 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா திருப்புங்க, இல்லைனா அப்படியே உடஞ்சி போயிடும் வடை. இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம் டீ கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்போட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது. பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பெண்களுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதனால் பெண்கள் கண்டிப்பாக வாழைப்பூ வாரத்தில் 1 வாட்டியாச்சும் எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா செவந்து வந்துருச்சு வாழைப்பூ வடை, இப்போ இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வயிற்று பொண்ணு இருக்கிறவங்களும் வந்து இந்த வாழைப்பூவை வாரம் 1 வாட்டி இல்லாட்டி 2 வாட்டியாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. இது ரொம்ப ரொம்ப நல்லது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. இதில் பொட்டாசிய சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்களாம் இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி பிபி பிரச்சனை உள்ளவங்களாம் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி நமக்கு பற்களில் ரத்தம் வடிதல், ஈர்கள் வீக்கம் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் வாழைப்பூ சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் வாழைப்பூ. பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான வாழைப்பூ வடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.